ஆதியாகமம் 42:17 வாசிப்போம். அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். யோசேப்பு தன் சகோதரர்களை 3 நாட்கள் சிறையிலே வைத்தான். தான் அடைந்த அந்த ஆக்கினை போல் சகோதரர்கள் அடைய அவன் இடம் தரல. என்ன சகோதரர் இல்லையா? என்னதான் அவரை உணர்த்தும்படியாக சிறையில வைத்தா கூட, ஆனால் உணர்த்தினானே தவிர தண்டிக்கவில்லை. உணர்த்துதல் வேற, தண்டனை வேற. தவறு நடக்கும், துரோகம் பண்ணலாம், உடனே அதை மன்னித்து மறந்து அவர்கள் ஒப்புரவாகி சோத்திரம் குடும்பத்தை நடத்தணும், அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அதான் யோசேப்பின் சுபாவம் பாருங்க. என்னத்தான் இவங்க துரோகம் பண்ணியிருந்தாலும் அவனை தண்டிக்க நினைக்கல, சிட்சித்து உணர்த்துவதற்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கிறானா, அதிலும் கூட அழுகையோடு தான் அதை செய்கிறான். அதுதான் அவனுடைய ஆற்றல். உண்மையான சகோதர சிநேகம் இருந்தா இந்த இதயம் தான் நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தப்ப ஒருத்தர் கூட தண்டிக்கல பாரு, ஆச்சரியம். எத்தனை பேர் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, ஒருவரை கூட ஆண்டவர் தண்டிக்கல. யூதாஸ் கூட அவனே தான் நாண்டு கொண்டு செத்தான். அவன் வாய்ப்பு இருந்தும் பயன்படுத்தல, அவன் இயேசுவை தேடி வரல, ஆசாரில தேடி போனான். வாய்ப்பை பயன்படுத்த அவன் தான் செத்தான தவிர, இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது இயேசு ஒருவரையும் தண்டிக்கவில்லை. ஒருவரும் அவரால் சாகவும் இல்லைப்பார், ரத்தம் சிந்தவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சுபாவம், அப்படிப்பட்ட அந்த ஆழமான அன்பின் சுபாவம் ஆண்டவருக்குள்ளே, அதுதான் யோசேப்புக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பழி வாங்குற சுபாவம் நிறைய விசுவாசிகளுக்குள்ள இருக்கிறது, ஊழியர்களுக்கு இருக்கிறது, கணவன் மனைவி வாழ்க்கையில எத்தனையோ பேர் பழி வாங்குற சுபாவம் இருக்கு பாரு. சில நேரங்கள் நமக்கு விரோதமாக காரியங்கள் நடக்கும், செய்வாங்க. சகோதரர்களாக பாவித்தா நம்ம தண்டிக்க மாட்டோம், சில நேரத்தில் சிட்சிப்பதற்கு இடம் தருவோம் நம்ம. அதனால யார் என்ன துரோகம் பண்ணாலும் சரி, இந்த யோசேப்பின் சுபாவம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. யோசேப்பின் சுபாவம் நமக்கு இருந்தா அதுதான் கிறிஸ்துவின் சுபாவம்.